எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போற திருவிளையாடல் மதுரை நகர் அமைத்தல். கதைக்குள்ள போலாங்களா? மனவூர் என்ற ஊர்ல தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாருங்க. அவர் பெரிய பணக்காரர், சிறந்த சிவபக்தர். திங்கட்கிழமையானா விரதம் இருந்து சிவ பூஜை செய்யறத வழக்கமா வச்சுட்டு இருந்தாருங்க. ஒரு தடவை வியாபாரம் காரணமாக வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருந்தப்ப கடம்பவன காட கடந்தாக வேண்டிய சூழல் ஏற்பட்டதுங்க. அந்த கடம்பவனம் வேற எதுவும் இல்லைங்க, மதுரை தான். அப்போ மதுரை கடம்ப மரங்களும் பில்வ மரங்களும் நிறைய காட்சி தந்ததால கடம்பவனம் அப்படிங்கிற பெயரும் வந்ததுங்க. தனஞ்சயன் அந்த காடு வழியா வரப்ப பயங்கரமா இருட்டிருச்சுங்க. ஒரே ஆந்தையோட அலறல் சத்தம், நரியோட ஊல, சிங்கம், புலி, கரடி, யானைகளோட நடமாட்டம், இதையெல்லாம் பார்த்துட்டு தனஞ்சயனும் பயந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம திங்கட்கிழமை விரதம் இருந்ததால சோர்வாவும் இருந்ததுங்க அவருக்கு. அதனால பக்கத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு போலாம்னு முடிவு பண்ணாரு. அப்பதான் இந்திரன் மற்ற தேவர்களோட வந்து பொற்றாமரை குளத்துல நீராடி சிவ பூஜை செய்யறதையும் பார்த்தாரு. உடனே இவரும் அவரோட பையில இருக்கிற பூஜை சாமான்கள் எல்லாம் எடுத்து சிவ பூஜையும் செய்து பாட்டெல்லாம் பாடி இரவையும் கழிச்சாரு. பொழுது விடிஞ்சதும் தன்னுடைய ஊருக்கு திரும்பின தனஞ்சயன் தன் அரசர் குலசேகர பாண்டியனை பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னாருங்க. என்ன சொல்றா இவன், காடுக்கு நடுவுல சிவலிங்கமா, அதுவும் இந்திரன் பூஜை செய்தாரா, ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு குலசேகர பாண்டியன். இந்த யோசனையிலேயே தூங்கவும் போனாருங்க. அன்னைக்கு இரவு அந்த அரசனோட கனவுல சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவத்துல காட்சியும் தந்து, குலசேகரா, மனவூருக்கு மேற்கு ஒரு பெரிய கடம்பவன காடு இருக்கிறது. அங்கு இந்திரனால் கட்டுவிக்கப்பட்ட விமான தடியில் நான் இருக்கிறேன். அந்த காட்டை திருத்தி நாடாக்கி உன் தலைநகராக ஆண்டு வந்தால் சீரும் சிறப்பும் பெறுவாய் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாருங்க. கனவு கலைஞ்சதும் மன்னர் எழுந்து தன் அமைச்சர்கள் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாருங்க. அப்புறம் மன்னரும் அமைச்சர்களும் சேர்ந்து கடம்பவன காடு நோக்கி பயணமும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த காடு வழியா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் மன்னர் தன் கனவுல இறைவன் காட்டியபடியே இந்த காடு இருக்கே அப்படின்னு பார்த்து ஒரே நெகிழ்ச்சியா இருந்ததுங்க அவருக்கு. மன்னர் அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜையை செய்து வணங்கிட்டு இறைவனோட ஆணைப்படியே இந்த நகரமா அமைக்கலாம்னு முடிவு பண்ணாரு. ஆனா எப்படி நகரம் அமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அந்த இடத்துல ஒரு சித்தர் வந்தாருங்க. அந்த சித்தர் எப்படி இருந்தாரு தெரியுங்களா? உடம்பு பூரா திருநீரை பூசி, புலித்தோல் ஆடை அணிஞ்சு, இடுப்புல ஒரு ஒட்டியானம போட்டு, கால்கள்ல தண்டையும் காதுகள்ல குண்டலங்களும் மாட்டி, ஒரு புன்னகையோட அரசன் முன்னாடி வந்து நின்னு, ஏன் எல்லாரும் கவலையா இருக்கீங்க, எதை பற்றி குழப்பம் அப்படின்னு கேட்டாரு. உடனே அரசரும் நடந்ததெல்லாம் சித்தர்கிட்ட சொன்னாரு. சித்தர், இதுக்காகவா இவ்வளோ கவலையோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நகரம் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைபடம், வழிமுறைகள் எல்லாமே அவரே தந்தாருங்க. இதெல்லாம் தந்துட்டு அந்த சித்தரும் மறைஞ்சிட்டாருங்க. சித்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் மன்னர் தன் பக்கத்துல இருந்த அமைச்சர்கிட்ட சொன்னாரு, என் கனவுல வந்த சித்தரும் இவரேதான், இப்படியேதான் இருந்தாரு அப்படின்னு சொன்னதும் அமைச்சர் சொல்றாரு, அப்ப சந்தேகமே இல்லைங்க, வந்தது சிவபெருமான் தான், இவருடைய ஆணைப்படியே நகரம் அமைச்சரலாம் அப்படின்னு நகரம் இறைவனோட ஆணைப்படியே அமைச்சாருங்க. மதுரைக்கு எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? மதுரை சாதாரணமாக அமைந்த ஒரு நகரம் அல்லைங்க, இறைவனே வகுத்தது. அப்படி ஒரு நகரத்தை அமைச்சிட்டு மக்கள் குடியேறதுக்கான எல்லா வசதிகளையும் ஏற்பாடும் செஞ்சாருங்க. அது போக தனக்கு ஒரு அரண்மனையும் அந்த இடத்துல கட்டினாரு. இதெல்லாம் போக ஊருக்கு காவலாக கிழக்குல ஒரு ஐயனார் கோவிலையும் தெற்குல ஏழு தாய்மார்கள் கோவிலையும் கட்டினாருங்க. மேலும் மேற்கு திசையில விஷ்ணுவையும் வடக்குல பத்ரகாளியையும் பிரதிஷ்டை செய்தாருங்க. நான்கு நான்கு வீதிகளாக இந்த நகரம் அமைஞ்சதாலதான் இதுக்கு நான்மாட கூடல் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா வீதிகளும் கோவில்ல தாங்க வந்து கூடும், அதனாலதான் இதுக்கு கூடல் நகர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டுங்க.
பாண்டிய மன்னன் நீதி நெறி தவறாது அரசாண்டுட்டு வந்தாருங்க. எதிரிகளெல்லாம் எதிர்த்து வெற்றியும் கண்டாரு. குணத்திலையும் அழகிலையும் ஆற்றலையும் சிறந்த ஒரு மகன் மலையத்வஜனும் இந்த அரசனுக்கு பிறந்தாருங்க. நீண்ட காலம் அரசாண்டதுக்கு அப்புறம் தன்னுடைய ராஜ்யத்தை மகன் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இந்த குலசேகர பாண்டியன் சிவனடியும் சேர்ந்தாருங்க. சிவபெருமான் சித்தராக வந்து நகரை அமைச்சதே இந்த மூணாவது திருவிளையாடல். இந்த மூணாவது திருவிளையாடல பக்தி சிரத்தையோட நம்ம படிச்சோம் இல்ல கேட்டோம் அப்படின்னா சொந்த வீடு நிலம் வாங்கறதுக்கான அருளை இறைவன் நிச்சயம் தருவாரு. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லையும் நீங்கும். இதோட இந்த பதிவை நிறைவு பண்ணிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.